ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே, எபிசோட் 199. வாழத்தானே வாழ்க்கை. ஆமாம், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை. இந்த அட்வைஸ் யார் யாருக்கு சொல்கிறாங்கன்றத எபிசோடில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அதே நாள் காலை நேரம், மூணார். ஆதிப்பாறு மூணாரில் கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆதிக்கு ஏதோ ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி, ஓய், உனக்கு நிஜமாகவே கொச்சின் எங்கே இருக்குன்னு தெரியாதான்னு கேட்குறாரு. பாருதுக்கு நான் சினிமா பார்த்ததில் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் மாமா, ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான். ஆதி, இல்லை, உன் சோஷியல் லெசனில் கொச்சின் பற்றி வரலையான்னு கேட்க, பாரு கேஷுவலாக, அது யாருக்கு தெரியும்னு சொல்கிறான். ஆதி உடனே, ஏய், என்ன இப்படி பேசுகிற, இங்கிலீஷில் தான் படிக்காமல் ஏமாத்துறேன்னு பார்த்தா சோஷியல் கூட படிக்கிறது இல்லையா நீன்னு கேட்குறாரு. பாரு சமாளிப்பா. அது அப்படி இல்லை மாமா, அப்பப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன், அது கொஞ்ச நாள் கேப் விடவே மறந்துருச்சு, அவ்வளோதான்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆதி, ஒய், அடுத்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு பொண்டாட்டி, நீ சென்டம் எடுக்க வேணாம், ஆனால் பாஸ் ஆகுது ஆகணும், நீ பேசுகிறத பார்த்தானே இழுக்கிறாரு. பாரு அதுக்குள்ள, மாமா அடுத்த மாத கதையை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இப்போ பசிக்குது, சாப்பிட்லாம் வாங்க மாமான்னு கூப்பிட்றா. ஆதி அது சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு வா போலான்னு முன்னாடி நடந்து போகிறாரு. பாரு மாமான்னு கூப்பிட்றா. ஆதி திரும்பி பார்த்து என்னன்னு கண்ணாலே கேட்க, பாரு நடுங்கிற மாதிரி பாவலா பண்ணி, குளிர்து மாமான்னு சொல்கிறா. பாரு சொன்னதுக்கு ஆதி சிரிச்சுக்கிட்டே அவர் கழுத்தில் கட்டியிருந்த ஸ்வெட்டரை கழட்டி, இது உனக்காக வாங்கினது தான், போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாரு ஸ்வெட்டரை வாங்காமல் முறைக்கிறா. ஆதி உடனே, ஒய், என்ன நீ சும்மா சும்மா முறைக்கிற, குளிர்ந்து சொன்ன ஸ்வெட்டர் போட்டுக்க சொன்னால் இதுக்கே முறைக்கிறேன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு, எனக்கு குளிர்ந்து தான், ஆனால் ஸ்வெட்டர் போட்டுக்க வேணான்னு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறான். ஆதி உடனே, ஸ்வெட்டர் போட்டுக்க வேணாமா, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்க, பாரு கடுப்பா, ஒன்றும் இல்லை, போகலான்னு சொல்லிட்டு லோ வாய்ஸில், இது ஹனிமூனா இல்லை பக்தி யாத்திரையா, இப்படி தள்ளி தள்ளி நடக்கிறதுக்கு குறிப்பாக சொன்னோம் புரிஞ்சிக்க வேணாமா, சாரியான டியூப்லைட் டியூப்லைட்டுன்னு ஏதோ திட்டிட்டு புலம்பிக்கிட்டே ஒரு அடி எடுத்து வைக்கிறான். ஆதி சிரிச்சுக்கிட்டே பாருக்கிட்ட வந்து அவள் தோல் மேலே கை வச்சு அணைப்பா பிடிச்சிக்கிட்டு, இப்போ குளிரும் கோபமும் போயிடுச்சான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. பாரு வெக்கப்பட்டு சிரிப்போட தலையாட்டுறா. அவர் இடுப்பில் சுற்றி கை போட்டு நடக்கிறா. அப்படியே பேக்ரவுண்டில் போகுது. ரெண்டு பேரும் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட் போய் ஆப்பம் கடலை கறி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்குறாங்க. பாரு சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்து ரசிக்கிறா. ஆதி ஆஸ் யூஷுவல் அவரை ரசிக்கிறாரு. அப்புறம் டீ எஸ்டேட்டுக்கு வராங்க. பாரு ரொம்ப ஆர்வத்தோட, மாமா இந்த பச்சை பசின் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே இது மாதிரியான ஒரு வீட்டை கை காட்டுறாரு. பாரு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறா. தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு, அதை பார்த்தா பாரு சூப்பராக இருக்கு மாமான்னு சந்தோஷமாக சொல்கிறா. ஆதி சரி வா பொண்டாட்டி உள்ளே போய் பார்க்கலான்னு கூப்பிட்றாரு. பாரு உடனே, ஐயோ மாமா இன்னொருத்தவங்க வீட்டை போய் சுற்றி பார்க்குறதா, வேண்டாம் மாமான்னு சொல்கிறா. ஆதி அதுக்கு, இது யாரோ தங்கியிருக்கிற வீடு இல்லை, நாம் இன்னைக்கு தங்க போகிற வீடு, ஆக்சுவலி இது ஒரு ரெசார்ட்டுன்னு சொல்கிறாரு. பாரு ஆச்சரியமாக பார்க்குறா. ஆதி அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஓவர் சந்தோஷத்தில் உள்ளே போகிறா. ரூமில் போய் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறா. அங்கே கை கெட்ட தூரத்தில் தேயிலை தோட்டம். அங்கே டீயை குடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. நடுவில் டீ கப்பை மாற்றி குடிக்கவும் அவங்க மறக்கலை. ஆதி அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியான்னு கேட்குறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு, ரெஸ்டா, ஏன் மாமா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வேறு இடம் இல்லையான்னு கேட்குறான். ஆதி அதுக்கு, நிறைய இருக்குது, ஆனால் நீ டயர்டாக இருப்பியோன்னு பார்த்தேன்னு சொல்கிறாரு. பாரு உடனே, நான் டயர்டெல்லாம் இல்லை மாமா, வாங்க போகலான்னு சொல்ல ஆதி அப்போ ஓகேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் கிளம்புறாங்க.
பாரு சில இடங்களை சினிமாவில் பார்த்துருக்கிறதால சொல்லி ரொம்ப எக்ஸைட்டாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறான். அட் ஒன் பாயிண்ட் பாரு கொஞ்சம் டயர்டாகி, மாமா தண்ணி வேணும்னு கேட்குறா. ஆதி யோசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்தால் ஒரு கடை வரும், அங்கே போய் தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கலாம் வான்னு கூப்பிட்றாரு. பாரு உடனே, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க மாமா ப்ளீஸ்னு சொல்கிறா. ஆதி உடனே, உன்னை தனியாக இங்கே விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. பாரு சினுங்களா, மாமா இங்கே என்ன சிங்க கரடியாக இருக்குது, எனக்கு எதுவும் ஆகாது மாமா, நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மருமக, த கிரேட் பிஸ்னஸ்மேன் ஆதி பேரை சொல்லக்கூடாதுன்னு நிறுத்திட்டான். என் செல்ல மாமாவோட பொண்டாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா. பாரு சொன்னதுக்கு ஆதி சிரிச்சுக்கிட்டே, நீ ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது, எனக்கு என்ன, இங்கேயே பத்திரமா இரு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு செல்லமா கன்னத்தை தட்டிக்கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாரு. 2 அடி எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. பாரு கண்ணாலே நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு தைரியம் சொல்கிறா. ஆதியும் தண்ணி வாங்க போயிட்டாரு. அவர் அந்த பக்கம் நகர்ந்ததும் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வாட்ட சட்டமாக இருக்காங்க, வந்து பார்வையை ஊத்து ஊத்து பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க ஃபோனில். டேய், ஒரு பெரிய புதையலே கிடைச்சிருக்கு, சீக்கிரம் எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வாடான்னு சொல்கிறான். பாரு இவங்களை கவனிக்கலை, அவ பாட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கா. அப்போது அந்த பசங்க அப்படியே வந்து பாரு உட்கார்ந்துருந்த பெஞ்சில் வந்து உட்கார்றாங்க. பாரு அவங்கள பார்க்குறா. அவங்க குறுகுறுன்னு பார்வையே பார்க்குறாங்க. பாருக்கு கடுப்பாகுது, பெஞ்சிலிருந்து எழுந்துக்கிறா. அவங்களும் எழுந்துக்கிறாங்க. பாரு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. அவங்க அவகிட்ட வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆதி பாருக்கு தனி பாட்டில் வாங்கிட்டு வராரு. பாரு உட்கார்ந்துருந்த பெஞ்சை சுற்றி கூட்டமாக இருக்குது. ஆதி கொஞ்சம் டென்ஷனாக வேகமாக வராரு. கூட்டத்தை விலக்கி பார்த்தவருக்கு ஒரு பெரிய ஷாக். அங்கே பாரு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. கூட்டத்தில் இருந்த ஸ்டூடெண்ட் பார்வை பார்த்த அதே பசங்க ஆதியை நோட் பண்ணிவிட்டு, ஏய் ஆதி சார் வந்துட்டார்னு கத்த. எல்லாரும் ஆதியை பார்த்து எக்ஸைட்டாக கத்துறாங்க. ஆதிக்கு ஒன்றும் புரியலை. ஆதி கண்ணாலே இஸ் எவ்ரி திங் ஓகேன்ற மாதிரி கேட்க பார்வும் ஆமான்னு கண்ணாலே பதில் சொல்கிறான். தண்ணி குடிக்கிறியான்னு சைக்கிளே கேட்க வேண்டான்னு கையில் வச்சுருந்த பாட்டிலை காட்டி சொல்கிறான். அந்த ஸ்டூடெண்ட் பாரு குடிக்க தண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், வாவ், நீங்கள் 2 பேரும் கண்ணால் பேசுகிறத வீடியோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்க இன்னும் செமையாக இருக்குன்னு சொல்கிறான். 2 பேரும் வேக்கப்படுறாங்க. ஒரு காய், சார் இங்கே ஏன் நிற்கிறீங்க, பார்வதி மேடமோட சேர்த்து நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஆதியை பாருக்கிட்ட தள்ளி விடுறான். ஆதி பாரு மேலே லைட்டாக இடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போது ஒரு வயசான லேடி வந்து எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொல்லிட்டு ஆதிக்கிட்ட போய், ஹலோ மிஸ்டர் ஆதித்யா, ஐ ஆம் டாக்டர் ரேவதி, அப்புறம் இவர் டாக்டர் ரவின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கை காட்டுறாங்க. வி ஆர் ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஏஎஸ்எம் காலேஜ் கோயம்புத்தூர், இட் இஸ் எ கிரேட் ப்ளஷர் மீட்டிங் யூ சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஆதியும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. ரேவதி ஆதி பார்வதியை பார்த்து, ஹோ யூ போத் லுக் லைக் மேட் ஃபார் ஈச் அதர்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ரேவதி மேம் சொன்னதுக்கு ஆதி தேங்க்ஸ் மேம்னு சொல்கிறாரு. ரவி அப்போது ஸ்டூடெண்ட்டை கை காட்டி, இவங்க எல்லாரும் எம்பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட் கத்துறாங்க. ரவி உடனே, சாரி உங்களை பார்த்ததில் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆதி அதுக்கு, ஓ தட்ஸ் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஒன் கேர்ள், சார் உங்களை மட்டும் தனியாக பார்த்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், ஆனால் இப்போ உங்களையும் பார்வதி மேடமையும் சேர்த்து பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோன்னு சந்தோஷமாக சொல்கிறான். அனதர் கேர்ள், ஆமாம் சார், நீங்கள் என்னோடய கிரேட் இன்ஸ்பிரேஷன், உங்கள் ஹெர்பல் கம்பெனி பற்றி கேஸ் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், அதிகம் படிக்கலனாலும் பார்வதி மேம் பிராண்ட் அம்பாசிடரோட அச்சீவ் பண்ணியிருக்கிறது ரியலி அமேசிங், உங்கள் 2 பேரையும் சேர்த்து பார்த்ததில் வெரி வெரி ஹாப்பி சார், உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து கற்றுக்க நிறைய பிஸ்னஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. ஒரு பையன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார்,
பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, காதலுக்கும் எனக்கு நீங்கள் தான் ரோல் மாடல்னு சொல்கிறான். அந்த பையனோட ஃப்ரெண்டு, ஆமாம் சார், இவன் பேரண்ட்டு இவன் லவ்வுக்கு சம்மதம் கொடுக்கலனதும் அந்த பொண்ணோட சேர்ந்து சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தான். உங்கள் வீடியோவை பார்த்த பிறகு தான் எப்படியாவது அவன் பேரண்ட்டை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லி கிண்டலாக சிரிக்கிறான். அந்த பையன் அசடு வழியாக ஆதி அவன் தோலை தட்டி கொடுத்து வாழ்க்கை வாழத்தான் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆதி பேசி முடிக்கவும் ஒரு பொண்ணு, உண்மையான காதலுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கீங்க சார்னு சொல்கிறா. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இவங்க லவ்வை பற்றி பேசி பேசி ரெண்டு பேருக்கும் வெக்கம் கலந்த சந்தோஷம். அப்போ ரவி, சரி நீங்களே பேசினா எப்படி, கொஞ்சம் அவங்களையும் பேச விடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பையன், சார் ஒரு சின்ன இன்டர்வியூ சீசன் மாதிரி வச்சுக்கலாமா ப்ளீஸ், உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது ப்ளீஸ் சார்னு கெஞ்சலாக கேட்குறான். ஆதி அதுக்கு, யா ஃபார் ஷோ, பட் எல்லாரும் எவ்வளோ நேரம் நிற்பீங்க, அப்படியே கீழே உட்காந்து பேசலாமேன்னு சொல்கிறாரு. உடனே ஒரு பொண்ணு, சார் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே கால்வலி, அதனால தானே இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டு கிண்டல் பண்ணுறா. ஆதி அசடாக சிரிச்சுக்கிட்டே அதுக்காக வந்தான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஆதி பார்வை எல்லாரும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரும் கீழே சுற்றி உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக கொஷின் கேட்க ஆதியும் கூலாக பதில் சொல்கிறாரு. சிலர் பார்வையும் கேள்வி கேட்க அவளும் ஆதி அப்பப்போ பார்த்துக்கிட்டே பதில் சொல்கிறா. இன்டர்வியூ சீசன் மாதிரி போனாலும் சீரியஸாக போய் பட் ரொம்ப ஃபன்னாக போகுது. லாஸ்ட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கலாட்டா செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ரேவதி மேம் ஆதி பாரு கையில் சுற்றி போட்டு, என்ற குருவாயூரப்பன் அருள் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்பவும் இருக்கும், நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் போனதும் ஆதி பாரு அதே பெஞ்சில் கை கோர்த்து உட்காந்துக்கிறாங்க. பாரு அப்படியே ஆதி தோளில் சாஞ்சிக்க ஆதி பாரு கன்னத்தை தட்டி கொடுக்குறாரு, அவள் கையை பிடிச்சிக்கிறாரு. அப்போ பாரு, மாமா கடைசியாக நம்மளை ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது குருவாயூரப்பன் அருள் நமக்கு இருக்குன்னு சொன்னாங்களே, அவர் எப்படிப்பட்ட சாமி மாமான்னு கேட்குறா. ஆதி அதுக்கு, ஏன் நீ அந்த பேரை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையான்னு கேட்க, பாரு சினிமாவில் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த சாமி எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே எல்லாமே உனக்கு சினிமா தானான்னு கேட்டு கிண்டல் பண்ணுறாரு. பாரு லைட்டாக ஆதி கையில் அடித்து, கிண்டல் பண்ணாதீங்க மாமான்னு சொல்கிறா. ஆதி, எனக்கும் சரியாக தெரியாது, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், இப்போ கொஞ்சம் இந்த இயற்கையை அமைதியாக ரசிக்கலாமான்னு கேட்குறாரு. பாரு சரின்னு ஆதியை நல்லா பிடிச்சிக்கிறா. ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து இயற்கையை ரசிக்கிறாங்க. அடுத்து நைட் டைம், இந்த சேம் டீ ரெசார்ட், ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு ரெண்டு செல்ல உட்காந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதி, ஓய் ரொம்ப டயர்டாக தெரியறேன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு கால் வலிக்குதா மாமான்னு கேட்குறா. ஆதி உடனே, எனக்கு வலிக்குதான்னு நீ கேட்குறதுலேருந்தே உனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு புரியுதுன்னு சொல்கிறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு கீழே பார்த்துக்கிட்டே, நான் நல்லா தான் இருக்கேன் மாமான்னு சொல்கிறா. ஆதி பாரு முகத்தை நிமித்தி என்னை பார்த்து சொல்லுன்னு கேட்க பாரு அமைதியாக இருக்கா. ஆதி அப்போ, இதுக்கு தான் கார்லேயே சுற்றி பார்க்க போகலான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, சரி இரு வரேன்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போய் எதையும் எடுத்துகிட்டு வராரு. அது ஒரு லெக் மசாஜர், அதை புல்லிங் பண்ணி பாருக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தரையில் உட்காந்து அந்த மசாஜரை கீழே வச்சுட்டு பாரு காலை எடுத்து அதில் வைக்க பார்க்குறாரு. ஆனால் பாரு தயங்குறா. ஆதி ஒரு பார்வை பார்த்ததும் அவள் காலை மசாஜரில் வைக்கிறா. ஆதி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் அதை ஆன் பண்ணுறாரு. பாருவோட சேர் இன்க்ளீனிங் டைப், ஸோ அந்த சேரையும் கொஞ்சம் சாச்சாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நானே உன் காலை அமைக்க விட்டுருப்பேன் ஆனால் உன்னை பார்த்தாலே வலி கொஞ்சம் அதிகம்னு புரியுது, அதான் இந்த லெக் மசாஜர் ட்ரீட்மெண்ட், இனி லைட்டாக வலிக்கும் போதே சொல்லிவிடு, மாமாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு கண்ணடிக்க பாரு வெக்கப்பட்டு சிரிக்கிறார். மசாஜில் ஊற்றின தண்ணி லைட்டாக சூடாகி வலிக்கு ஈதமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வைப்ரேஷன் அதில் இருக்கிறதுனால பாருக்கு அந்த மசாஜ் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிட்டா. ஆதி மசாஜரை ஆஃப் பண்ணிவிட்டு அவள் காலை டவலில் தொடச்சி விட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் பாரு பக்கத்தில் படுத்து பாரு கையை பிடிச்சிக்கிட்டே பார்வை பார்த்துக்கிட்டே தூங்குறாரு. தேன்நிலவோட முதல் நாள் பயணம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பமாகி அக்கறையாக தொடர்ந்து இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணி சீரியஸாக நடந்து ஃபன்னாக போய் கடைசியில் ஒரு அக்கறையாக முடிஞ்சுது. இது போன்ற இனிமையான தருணங்களோட அடுத்தடுத்து வர எபிசோடுகளில் பார்க்கலாம்.